அனைவருக்கும் இனிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வுகள் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைய வீடியோவில் ஏழாம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான மாதிரி தேர்வுகளுக்கான குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்கொள்ளோம் ஏற்கனவே நாம் ஆறாம் வகுப்பு அறிவியல் மற்றும் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க அந்த விடை குறிப்புகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஓர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் டூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி நம்முடைய ஒலிம்பியா ஹையர் நடத்தக்கூடிய இந்த மாதிரி தேர்வுகள் நிச்சயமாக பிரதிபலிக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் மேலும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி ஒரு அவுன்ஸ் என்பது ஒரு அவுன்ஸ் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது மில்லி லிட்டர் அதே ஒரு கேலன் என்பது ஒரு கேலன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து மில்லி லிட்டர்னு சொல்லலாம் அல்லது த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் ஃபைவ் லிட்டர்னு சொல்லலாம் ஒரு கேலனு ஒரு குவார்ட்னா ஒரு லிட்டர்னு சொல்லுவாங்க பருமனை அளக்க பயன்படுது கேலன் அவுன்ஸு குவாட் கேள்வி இரண்டு பொறுத்துக்கிலக்கெண்ணின் அடர்த்தி எவ்வளவு விளக்கெண்ணையின் அடர்த்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கிலோகிராம் மீட்டர் என்ப ஸ்திரீ காற்றின் அடர்த்தி காற்றின் அடர்த்தி ஒன் பாயிண்ட் டூ கிலோகிராம் மீட்டர் என்பர் த்ரீ மண்ணெண்ணையின் அடர்த்தி எட்நூறு கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் த்ரீ நீரின் அடர்த்தி ஆயிரம் கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் த்ரீ பாதரசத்தின் அடர்த்தி பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் த்ரீ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி கேள்வி மூன்று பின்வரும் கூற்றுகளில் பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது நாலு ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம் மு ஏ ஆப்ஷன் ஒரு வானியல் அழகு என்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் சரி அப்போ ஒரு வானியல் அழகுன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லலாம் அல்லது ஒன் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் சிக்ஸ்னு சொல்லலாம் அல்லது ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் லெவன் மீட்டர்னு குறிப்பிடலாம் ரெண்டு பி ஆப்ஷன் நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் ஆல்பா சென்டாரேனா கிடையாது நமது சூரிய குடும்பத்திற்கு சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் ப்ராக்சிமா சென்டாரி வந்திருக்கணும் இங்கே ஆல்பா சென்டாரின்னு இருக்குது அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே C ஆப்ஷன் பாருங்க, ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் டு தி ஃபோரா ஃபிஃப்டீன் மீட்டர் ஆர் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் டு தி ஃபோராக டுவெல் கிலோ த சரியாக இருக்குது டி ஆப்ஷனும் சரி ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 பாயிண்ட் ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 பாயிண்ட் எயிட் ஃபைவ் கேள்வி நான்கு ஒரு பொருளானது ஆர் ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்ன ஒரு பொருளானது ஆறாரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்கும் போது பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி டூ ஆர் கேள்வி ஐந்து பொருத்துக வெடிப்பொருள்கள் தயாரிக்க பயன்படுவது வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது எதுனா மெக்னீசியமும் பாஸ்பரஸும் உரங்கள் தயாரிக்க பயன்படுவது சல்பர் அலைபேசி தயாரிப்பில் பயன்படுவது கேலியம் வயிற்று கணினி சிப்புகள் தயாரிக்க பயன்படுது சிலிக்கான் வயிற்றுப்போக்கு மருந்தாக பயன்படுது பிஸ்மத் வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது மெக்னீசியம் பாஸ்பரஸ் உரங்கள் தயாரிக்க பயன்படுவது சல்பர் அலைபேசி தயாரிப்பில் பயன்படுது காலியம் கணினி சிப்புகள் தயாரிக்க பயன்படுது சிலிக்கான் வயிற்றுப்போக்கு மருந்தாக பயன்படுது பிஸ்மத் சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே கேள்வி ஆறு பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது மொத்தம் நான்கு கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம் மென்மையான உலோகம் சோடியம் மற்றும் கடினமான அலோகம் வைரம் அப்போது மென்மையான உலோகனாவே சோடியம் தான் கடினமான அலோகம் எதுனா வைரம் அப்போது ஒன்று சரியாக இருக்குது ரெண்டு முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய ராபர்ட் பாயல் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இளமென்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது ராபர்ட் பாயல் சரி மூணு வெப்ப நிலையில் நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் ஒரே அலோகம் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது ஒரே அலோகம் புரோமீன் சரி அப்போது முதல் மூணு சரியாக இருக்குது நாலாவது பார்க்கலாம் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் மெக்னீசின்னு இருக்குது அப்போது தவறு வந்து பார்த்திங்கன்னா நாலாவது குற்று தான் ஏன்னா மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது கிராஃபைட் வந்திருக்குன்னா இங்கே மெக்னீசியன் இருக்குது அப்போது தவறானது நாலு மட்டும் தவறாக உள்ளது கேள்வி ஏழு மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாய்வின் பெயர் வாயு கேள்வி எட்டு கீழ்கண்ட கலப்பட கலப்படத்தை உணவோடு இணைத்து செய்க ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு பால் உணவு நிறமு நிறமூட்டிகள் வந்து பசுமை தோற்றத்தை தருகிறது கால்சியம் கார்பைட் வாழ பழத்தை பழுக்க வைப்பதற்கு பயன்படுகிறது கார்பனா மெழுகு பளபளப்பான தோற்றம் இந்த கார்பனா மெழுகை பொறுத்தவரையும் ஆப்பிள் மீது வந்து கோட் பண்ணியிருப்பாங்க அதே போல் மாதலை மீது கோட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதா இந்த கார்பனாமிலுக்கு அப்போ சரியானது ஆப்ஷன் பாம்பே கேள்வி ஒன்பது பீட்டட்ரான் இந் இத்தொகை முடுக்கும் ஒரு கருவி பீட்டட்ரான் வந்து எலக்ட்ரானை தொகுளும் முடுக்கும் ஒரு கருவி கேள்வி நாற்பது சரி கேள்வி பத்து நைட்ரோலியம் என்று அழைக்கப்படும் உரம் எது நைட்ரோலியம் என்று அழைக்கப்படும் உரம் கால்சியம் சைனமைடு சரியானுடைய ஆப்ஷன் சி கேள்வி பதினொன்று மருந்தாக பயன்படும் எஸ்டர் எது மருந்தாக பயன்படும் எஸ்டர் எதில் பென்சோயேட் கேள்வி 12 செயற்கை ரப்பர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மோனோமர் எது செயற்கை ரப்பர் தயாரிக்கப்ப செயற்கை ரப்பர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மோனோமர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கமா மூணு பியூட்டா டயின் சரியானுடைய ஆப்ஷன் ஏ கேள்வி பதிமூணு வளம் மற்றும் வீரியமான மண்ணின் பிஎச் மதிப்பு எவ்வளவு வளம் மற்றும் வீரியமான மண்ணின் பிஎச் மதிப்பு ஆறு டு ஏழு கேள்வி பதினான்கு கிராபைட்டில் கார்பன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளன கிராப கிராபைட்டில் கார்பன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சகப்பிணைப்பு மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன கேள்வி பதினைந்து இயற்கையிலேயே மிக கடினமான கிடைக்கும் பொருள் எது வைரம் கேள்வி பதினாறு வான் அலையின் அலைநீளம் எட்ஸ் வான் அலையின் அலைநீளம் பத்து நடுக்கு ஆறு எட்ஸ் கேள்வி பதினேழு சூப்பர் பாஸ்பேட் லைம் என்ற உரத்தில் இருப்பது சூப்பர் பாஸ்பேட் லைம் என்ற உரத்தில் இருப்பது சிஏ கால்சியம் ஹெச் டூ பிஓ ஃபோர் கேள்வி பதினெட்டு இயக்க அளவியின் அழகு யாது இயக்க அளவியின் அழகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஒன் கேள்வி பத்தொன்பது ஒரு பொருளின் குளிர்வு விகிதம் டேஸ் உள்ளது ஒரு குளிர்வின் பு குளிர்வு விகிதம் இரண்டிற்கும் மேற்பட்ட விகித வெப்பத்தில் உள்ளது கேள்வி இருபது விரவல் விகிதம் அதிகமாக இருக்கும் பொருள் எது விரவல் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் பொருள் வாய்வு கேள்வி இருபத்தி ஒன்று ஒரு படிகத்தில் ஏற்படும் அழுத்த மின் விளைவுகளை அழுத்த மின் கொள்கையை பயன்படுத்தும் கருவி எது ஒரு படிகத்தில் ஏற்படும் அழுத்த மின்விளைவு விளைவு கொள்கையை பயன்படுத்தும் கருவி குவாட்ஸ் கடிகாரம் கேள்வி இருபத்தி ரெண்டு பிரன்ஸ்டண்ட் விதியின்படி அமிலம் என்பது பிரன்ஸ்டன்ட் விதியின்படி அமிலம்னா ஒரு புரோட்டானை வழங்கும் கேள்வி இருபத்தி மூணு உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்கும் வினிகர் என்பதின் வேதிப்பெயர் வினிகர்னா அசிட்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் பார்முலா சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் அசிட்டிக் ஆசிட் உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்கும் வினிகர் என்பதின் வேதிப்பெயர் அசிட்டிக் அமிலம் கேள்வி இருபத்தி நான்கு பொதுவாக உப்பு என்று அழைக்கப்படும் சேர்மம் எது பொதுவாக உப்பு என்று அழைக்கப்படும் சேர்மம் சோடியம் குளோரைடு என்ஏசிஎல் இந்த சோடியம் குளோரைடை பாறை உப்புன்னு சொல்லலாம் சாதாரண உப்பு என்றும் அழைக்கலாம் கேள்வி இருபத்தி ஐந்து ஓசோன் அழிவினை அதிகளவில் உருவாக்கும் வாய்வு ஓசோன் அழிவினை அதிகளவில் உருவாக்கும் வாய்வு சிஎப்சி ஃப்ளோரோ கார்பன் கேள்வி இருபத்தி ஆறு எஃகுவில் இடம்பெறாத உலோகம் எது யகுனாவே குரோமியம் இருக்கும் நிக்கல் இருக்கும் வெனடி இருக்கும் ஜிங்க் இருக்குமான இருக்காது சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி இருபத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் இரும்பின் தாது பொருள் எது கீழ்கண்டவற்றில் இரும்பின் தாது பொருள் மேக்னசைட் கேள்வி இருபத்தெட்டு ஆக்சினேற்ற வினையில் என்ன நிகழ்கிறது ஆக்சினேற்ற வினையில் எலக்ட்ரான்கள் இழக்கிறது ஸ்டெட்டஸ்கோப் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு எயிட்டீன் சிக்ஸ்டீனில் தான் ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டது கேள்வி முப்பது ஒளியிலை தகவல் தொடர்பில் ஒளியானது இலைத்தண்டின் வழியே அனுப்பப்படும் தத்துவம் எது ஒளியிலை தகவல் தொடர்பில் பார்த்தீங்கன்னா ஒளியானது இழைத்தண்டின் வழியே அனுப்பப்படும் தத்துவம் வந்து முழு அக எதிரொலிப்பு தத்துவம் கேள்வி முப்பத்தி ஒன்று ஒரு பொருளின் செயல்படும் விசைகளால் செய்யப்படும் நிகர வேலை அதன் கீழ்கண்ட பண்பில் ஏற்படும் மாற்றத்திற்கு சமம் ஒரு பொருளின் செயல்படும் விசைகளால் செய்யப்படும் நிகர வேலை அதன் இயக்காற்றல் ஏற்படும் மாற்றத்திற்கு சமம் கேள்வி முப்பத்தி ரெண்டு புவியில் விடுபடு திசை வேகம் எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் ஃபர் செகண்ட் இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில் கேள்வி முப்பத்தி மூணு வெவ்வேறு அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்று ஒரே நியூட்ரான் எண்ணிக்கை கொண்டவை வெவ்வேறு நி அணு எண்ணும் வெவ்வேறு எண்ணையும் பெற்று ஒரே நியூட்ரான் எண்ணெய் கொண்டவை ஐசோடோன்கள் எனப்படும் ஐசோடோன் ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் ஐசோடோன்கள்னா என்ன ஐசோடோப்னால் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறையனையும் கொண்டது அது ஐசோடோப்புகள் ஐசோபார்னால் ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணெய் கொண்ட கொண்டவை வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபார்கள்னு சொல்லலாம் அப்போ ஐசோடோன்னா வெவ்வேறு அணியன் வெவ்வேறு நிறைய பெற்று ஒரே நியூட்ரான் எண்ணிக்கை கொண்டவை தான் ஐசோடோன்கள் எனப்படும் கேள்வி முப்பத்தி நான்கு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது தாவரத்தின் இனப்பெருக்கு உறுப்பு மலர் கேள்வி முப்பத்தி ஐந்து சே பொறுத்துக சேமிப்பு வேர்களுக்கு எடுத்துக்காட்டு பீட்ரூட் துணை வேர்களுக்கு எடுத்துக்காட்டு ஆலமரம் வாயு பரிமாற்றத்தை எடுத்துக்காட்டு அவிசினியா உறிஞ்சி உறிஞ்சிவர்களுக்கு எடுத்துக்காட்டு கஸ்குட்டா சரியான நடை ஆப்ஷன் சி கேள்வி முப்பத்தி ஆறு காசு நோய் டேஸ் என்ற பாக்டரியாவால் ஏற்படுகிறது காசு நோயை பொறுத்தவரையும் மைக்ரோ பாக்டீரியன் டியூபர்க்ளோசிஸ் என்ற பாக்டரியாவால் ஏற்படுகிறது அதே காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா சால்மனாலா டைப்பியால் ஏற்படுகிறது காலரா விப்ரியோ கலரால் ஏற்படுகிறது மஞ்சள் கா மஞ்சள் காய்ச்சல் மஞ்சள் காமாலை வந்து எப்பட்டைட்டிஸ் வைரஸால் ஏற்படுகிறது கேள்வி முப்பத்தி ஏழு ஆய்வக வெப்பநிலைமானியின் அளவீடு இதுவும் கேட்டிருக்காங்க ஆய்வக வெப்பநிலைமானின் அளவீடு மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ்லேருந்து நூற்றி பத்து டிகிரி செல்சியஸில் காணப்படும் மின் கடத்துத்திறனின் அழகு என்ன மின் கடத்துத்திறனின் அழகு சிமன்ஸ் பை மீட்டர் சிமன்ஸ் பை மீட்டர் கேள்வி முப்பத்தி ஒன்பது தாவர செல்லிற்கான வடிவத்தை தருபவை தாவர செல்லிற்கான வடிவத்தை தருபவை செல்லுலோஸ் கேள்வி நாற்பது உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் எது உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் சரியான விடை ஆப்ஷன் ஏ புரோட்டோப்ளாசம் புரோட்டோப்ளாசம் தான் உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருளாகும் கேள்வி நாற்பத்தி ஒன்று தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது லைசோசோம்கள் ரிபோசோம்னா த புரத தொழிற்சாலைன்னு சொல்லலாம் ரிபோசோம் ஆற்றலின் மையம் என்று அழைக்கப்படுது மைட்டோகான்ட்ரியா கேள்வி நாற்பத்தி ரெண்டு விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தவர் யார் விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தவர் அரிஸ்டாட்டில் கேள்வி நாற்பத்தி மூணு புழுக்கள் உருளை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ் உருளைப்புழுக்கள்னால் நெமட்டோட்டான்னு சொல்லுவாங்க புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ் லும்பிகாய்ட்ஸ் தட்டை புழுக்கள் தட்டை புழுக்கள்னால் பிளாட்டி எல்மின் சொல்லுவாங்க தட்டை புழுக்கள்னால் பிளனேரியா கல்லீரல் புழு இரத்த புழு நாடா புழு வந்து தட்டை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு வலைதசை புழுக்கள் வலைதசை புழு புழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் நேம் வந்து அனலிடான்னு சொல்லுவாங்க வலைதசை புழுக்கனாவே அதை அனலிடான்னு குறிப்பிடலாம் இந்த அனலிடாவுக்கு எடுத்துக்காட்டு வலைதசை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு நீரிஸ் மண்புழு அட்டை கணுக்காளிகள் கணுக்காளிகள்னாவே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் நேம் வந்து இருசொல் பெயர் வந்து ஆர்த்தோபோடான்னு சொல்லலாம் கணுக்காளிகள் கணுக்காளிகளுக்கு எடுத்துக்காட்டு தேழு நண்டு இறால் தேழு நண்டு இறால் மரவட்ட பூச்சிகள் சிலந்தி கரப்பான் பூச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணுக்காளிகள் எடுத்துக்காட்டு மெல்லுடலைகள் மெல்லுடைகள் இருசொல் பெயர் மொலஸ்கான் சொல்லலாம் இது வந்து எடுத்துக்காட்டு ஆக்டோபஸ் ஆக்டோபஸு கணவாய் மீன்கள் நத்தை இது வந்து மெல்லுடலுக்கு எடுத்துக்காட்டு அப்போ சரியானுடைய ஆப்ஷன் சி நாற்பத்தி நான்காவது கேள்வி எது இரு சரி நாற்பத்தி நான்காவது கேள்வி இருவாழ்வி தாவரங்கள் இருவாழ்வி தாவரங்கள்னாவே பியூனேரியா இருவாழ்வி தாவரங்கள் எது பியூனேரியா கேள்வி நாற்பத்தி ஐந்து நிலத்தில் முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரங்கள் எது நிலத்தில் முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரங்கள்னாவே அது பரணிதான் சரி பரணிதா கேள்வி நாற்பத்தி ஆறு ஐந்துலக வகைப்பாட்டு முறையை தந்தவர் யார் ஐந்துலக வகைப்பாட்டு முறையை தந்தவர் ஆர் எச் விட்டேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல வகைப்படுத்தியிருப்பார் கேள்வி நாற்பத்தி ஏழு பொருதுக வேப்ப மரத்தின் இருசோல் பெயர் வேப்ப மரனா இண்டிகா இஞ்சி பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிபர் அபிசினேஸ் பழத்தின் அறிவியல் பெயர் வந்து ப இருசோல் பெயர் போனிக்ஸ் ஸ்டாக் டாக்டைலி பெரா புளிய மரத்தின் அறிவியல் பெயர் டேமரிண்டஸ் இண்டிகா புறாவின் அறிவியல் பெயர் கொலம்பியா லிவியா சரியானுடைய ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டாவது கேள்வி இருசொல் பெயரிடுதல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இருசொல் பெயரிடுதல் முறையை அறிமுகப்படுத்தினது கஸ்பாட் பாகின் அதை பயன்படுத்தியவர் வந்து கரோலஸ் லினியஸ் கேள்வி நாற்பத்தி ஒன்பது வகைப்பாட்டின் கடைசி நிலை எது வகைப்பாட்டின் கடைசி நிலை சிற்றினம் பெருசது பேருலகம் சிற்று கடைசி வந்து சிற்றினம் கேள்வி ஐம்பது ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான கருவி எது ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பினை புரிந்து எளிமையான கருவி ஊசித்துளை கேமரா கேள்வி ஐம்பத்தி ஒன்று பெரிஸ்கோப் எந்த விதியின்படி செயல்படுகிறது பெருஸ்கோப் எதிரொலிப்பு விதியின்படி செயல்படுகிறது பெரிஸ்கோப் எதிரொலிப்பு விதியின்படி செயல்படுகிறது ஐம்பத்தி ரெண்டு தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் தொலைநோக்கியை கண்டுபிடித்தது ஆன்ஸ் லிபர்ஷே தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் ஆன்ஸ் லிபர்ஷே கேள்வி ஐம்பத்தி மூணு நமது பால்வழி திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திரள் எது சரியான விடை ஆன்ட்ரோமோடா நமது பால்வழி திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திரள் ஆண்ட்ரோமோடா கேள்வி ஐம்பத்தி நான்கு முதல் செயற்கை பட்டு எது முதல் செயற்கை பட்டு ரேயான் கேள்வி ஐம்பத்தி ஐந்து மின்சுச்சிகள் மற்றும் பல வகை பாத்திரம் கைப்பிடிகள் தயாரிக்க பயன்படுவது எது மின்சுச்சி பல வகை பாத்திரம் கைப்பிடிகள் தயாரிக்க பயன்படுது பேக்லைட் கேள்வி ஐம்பத்தி ஆறு நம் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது ஐப்போதலாமஸ் நம் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது ஐப்போதலாமஸ் கேள்வி ஐம்பத்தி ஏழு சுவாச பிரச்சினைக்கு வழிவகுப்பது கார்பன் மோனோக்சைடு சுவாச பிரச்சினைக்கு வழிவகுப்பது கார்பன் மோனோக்சைடு சிஓன்னு சொல்லலாம் கார்பன் டை ஆக்சைடு வந்து புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக அமைகிறது அதே போல் வந்து தீயணைப்பானில் பயன்படும் சி ஓட்டும் உலர் பனிக்கட்டு என்றும் திட பனிக்கட்டு என்றும் அழைக்கப்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு கேள்வி ஐம்பத்தெட்டு உலக ஓரஸ் தினம் எப்பொழுது அனுசரிக்கிறாங்க உலக ஓரஸ் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது கேள்வி ஐம்பத்தி ஒன்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்பு படுத்துவோம் லெட்டுனால் ப்ளம்பர்னு சொல்லுவாங்க ஆன்டிமனினால் ஸ்டிபியம்னு சொல்லலாம் டின்னா ஸ்டேனம்னு சொல்லுவாங்க பொட்டாசியம்னா காலியம்னு சொல்லலாம் சரியானுடைய ஆப்ஷன் சி கேள்வி அறுபது ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின்வாயல் நிகழும் வினை ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின்வாயல் நிகழ்ந்து ஆக்சிஜன் வினை அதே நேர்மின்வாயல்னா ஆக்சிஜன் ஏற்றம்னு சொல்லலாம் கேள்வி அறுபத்தி ஒன்று பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு எடுத்துக்காட்டு எது பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு எடுத்துக்காட்டு டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈதேன் டைஃ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈதேன் கேள்வி அறுபத்தி ரெண்டு பின்வருவனொற்றுள் தவறானவை எவை பின்வருவற்றுள் தவறானவை ஒன்று சோடியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க இந்த சோடியம் கார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னஏ டூ த்ரீ இது கடின நீரை மெனிராக மாற்ற பயன்படுகிறது சலவை சோடான்னு சொல்லலாம் கடின நீரை மெனிராக மாற்ற பயன்படுகிறது அப்போது ஒன்று சரியாக இருக்குது அடுத்து சோடியம் பை கார்பனேட் சமையல் சோடான்னு சொல்லுவாங்க இந்த சோடியம் பை கார்பன் பெரு பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறதுன்னு இருக்குது சோடியம் பைகார்பனேட் இது எங்கே இது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பைகார்பனேட் வந்து பருத்தி லினன் துணியில் வெளுக்க பயன்படுமானால் கிடையாது ரொட்டி அதாவது கால்சியம் ஆக்சிகுளோரேட் சிஏசிஎல் டூ கால்சியம் குளோரைட் தான் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படும் அனைவரும் ரெண்டு தப்பாக இருக்குது மூணு கா சிஏஎஸ்ஓஃபோர் ஆஃப்ஹெஓ இ இ முறிந்த ஒட்ட வைக்க பயன்படுது அதாவது சிஏஎஸ்ஃபோர் ஆஃப்ஹெச் டூனால் கெமிக்கல் நே ஃபார்முலா எதுனுடைய பார்முலாம் பாரிஸ் சார்ந்த கெமிக்கல் ஃபார்முலா தான் பாரிஸ் சார்ந்து எமிஹ கால்சியம் சல்பேட் ஹைட்ரேட்னு சொல்லலாம் இதை இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் சார்ந்து முறிந்த எலும்புகளை வைக்க பயன்படுகிறது அடுத்து சிஏஓ சிஎல் டு ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறதா இல்லை என் சிஓ த்ரீ தான் என்ஹஹெச் சிஓ த்ரீ தான் ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பின்வருவற்றோல் தவறானவை எவை ரெண்டு மற்றும் நாலு இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பார்த்துக்காங்க கேள்வி அறுபத்தி மூணு உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருப்பது உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருப்பது கார்பன் டை ஆக்சைடு ஓ டூ கேள்வி அறுபத்தி நான்கு எரிபொருள் எரியாத வாய்க்களை கொண்ட பகுதி எரிபொருள் எரியாத வாய்க்களை கொண்ட பகுதி மெழுகுவர்த்தி சுடரின் உட்புற பகுதி கேள்வி அறுபத்தி ஐந்து பொருந்தாத இணை எது நீலச்சுடர் வந்து ப்ளீச்சிங் பவுடர் பச்சை சுடர் போராக்ஸ் பவுடர் மஞ்சள் சுடர் கால்சியம் குளோரைடு ஆரஞ்சு சுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்சியம் குளோரைடு வருமா ஆரஞ்சு சுடர் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உப்புல் வரும் ஆரஞ்சு சுடர் சமையல் உப்புன்னு வரும் அப்புறம் ட்ரான்சியம் குளோரைடு எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு உப்புல் வரும் சிவப்பு சுடரில் வரும் ஆரஞ்சு சரி ஸ்டான்சியம் குளோரைடு வந்து சிவப்பு சுடருக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அதே வெண்மை சுடர்னால் எப்சம் உப்பு கேள்வி அறுபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட சோடியம் பை கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் கெமிக்கல் ஃபார்முலா என்ஏஹெச் சிஓ த்ரீ கால்சியம் கார்பனேட் கெமிக்கல் ஃபார்முலா சிஓ த்ரீ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கெமிக்கல் ஃபார்முலா எம்ஜிஓஹெச் டூ ஐஸ் மெக்னீசியம் கார்பனேட் ஹைட்ர மெக்னீசியம் கார்பனேட்டினுடைய கெமிக்கல் ஃபார்முலா வேதியியல் வாய்ப்பாடு சிஓ த்ரீ அலுமினியம் ஹைட்ராக்சைட் வேதியியல் வாய்ப்பாடு ஏஎல்ஓஹெச் த்ரைஸ் இப்போ சரியானது ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு வரிசையாக இருக்குது கேள்வி அறுபத்தி ஏழு தரை ஓடுகள் மற்றும் தீயணைக்கும் துணிகள் போன்றவற்றின் தயாரிப்பில் பயன்படுவை மெலமன் கேள்வி அறுபத்தி எட்டு பாலிவினைல் குளோரைடு பிவிசியினுடைய ரெசின் குறியீடு என்ன மூணு கேள்வி அறுபத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை செய்யப்பட்ட நாள் எப்பொழுது இது ஆல்ரெடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது புக்கில் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை செய்யப்பட்ட நாள் உடைய ஆப்ஷன் பாம்பே ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கேள்வி எழுபது உறிஞ்சி குழாயினை தயாரிக்க பயன்படும் நெகிழி எது உறிஞ்சி குழாயினை தயாரிக்க பயன்படும் நெகிழின் பாலிப்ரோபைலின் நெகிழின் பாலி புரோபைலின் இந்தியாவில் முதன் முதலில் அணுவெடிப்பு சோதனை நிகழ்ந்த ஆண்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அணுவெடிப்பு சோதனை நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இந்தியாவில் முதல் முறையாக பார்த்திங்கன்னா அணுவெடிப்பு சோதனை நிகழ்ந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இதற்கு பேர் வந்து இந்த முதல் அணுவெடிப்பு சோதனைக்கு வந்து புத்தர் சிரித்தார் என்று பேர் வச்சுருப்பாங்க கேள்வி எழுபத்தி ரெண்டு இந்தியா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் லான்ச் பண்ணியிருப்பாங்க அதே உலகின் முதல் செயற்கைக்கோள்னால் ஸ்புட்னிக் வரும் ரஷ்யா அனுப்பியிருப்பாங்க கேள்வி எழுபத்தி மூணு பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னா சூரியன் கேள்வி எழுபத்தி நான்கு ஏழு பிரகாசமான நட்சத்திரங்களின் பெரிய குவலை அதாவது இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என்று அழைக்கப்படுவது எதுனா உர்சா மேஜர் கேள்வி எழுபத்தி ஐந்து சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகளில் தவறானது எது எப்போவுமே ஒரு கேள்வியை பொறுத்தவரையும் தவறானது சரியானதுன்னு கேட்டால் அது மு முழு நாலு நான்கு ஆப்ஷனும் பார்க்கணும் அதே போல் நான்கு குற்றங்களும் தெளிவாக படிக்கணும் சமதலாடியில் தோன்று பிம்பங்களில் பண்புகளில் தவறானது எதுன்னு கேட்டிங்கன்னா சமதலாடியில் தோன்றும் பிம்பம் நேரானது சரி சமதலாடியில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பமா தப்பு சமதலாடியில் எப்பவுமே தோன்றக்கூடிய பிம்பம் வந்து மாய பிம்பம் தான் வரும் இங்கே மெய் பிம்பம்னு தந்திருக்காங்க அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே அதே மற்ற ரெண்டு ஆப்ஷன் பாருங்கள் சமதலாடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும் சரி சமதலாடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும் சரி இப்போ சமதலாடியில் என்னென்ன பண்புகள் இருக்குன்னா இது தொன் பிம்பம் வந்து நேரானதாக இருக்கும் மாய பிம்பமாக இருக்கும் சமதலாடியில் தோன்ற பிம்பமும் பொருளின் பொருளும் ஒரே அளவில் இருக்கும் சமுதலாடியில் தோன்ற பிம்பம் இடவளமா இடவள மாற்றம் பெறும் கேள்வி எழுபத்தி ஆறு ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கரோலஸ் லினேயஸ் கேள்வி எழுபத்தி ஏழு தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்த தாவரங்கள் தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்த தாவரங்கள் ஆன்சியோஸ்பெம்கள் கேள்வி எழுபத்தி எட்டு கொழுப்புகள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்துதலிலும் பங்கு கொள்வது அப்போ கொழுப்புகள் ஸ்டீராய்டு ஆகியவற்றை தயாரிக்கிறது கடத்துதலில் பங்கு கொள்வது எதுனா என்டோப்ளாச வலைப்பின்னல் கேள்வி எழுபத்தி ஒன்பது வட்ட வடிவமாகவும் இருபுற குழி மற்றும் தட்டு வடிவத்தில் உள்ள செல்கள் எதுனால் இரத்த சிவப்பு செல்கள் அதாவது ஆர்பிசின்னு சொல்லலாம் ஷாட்டா ரெட் பிளட் செல்ஸ் கேள்வி என்பது பொறுத்துக தொலையுடலை கே தொலையிடலுடைய அறிவியல் பெயர் வந்து பார்த்திங்கன்னா தொலையடியல் அறிவியல் பெயர் வந்து இருசொல் பெயர் பெரிபெரா உடலைனா சிலன்டிரேட்டா தட்டை புழுக்கள்னால் பிளாட்டி எல்மெண்டிஸ் புழுக்கள்னா நெமட்டோட்டா துளையுடை துளையுடலைக்கு பெரிபெரா குளியுடலைனா சிலண்டிரேட்டா இருசொல் பெயர் தட்டை புழுக்கிறன்னா பிளாட்டி எல்மிந்தஸ் உருளை புழுக்கிறனா நெமட்டோட்டா சரியானுடைய ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஒன்றாவது கேள்வி தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு சோம் கேள்வி எண்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கூட ரிப்பீட்டடாக ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்பிளில் பிஜிஏ மற்றும் ரைசோபியம் பிஜிஏ மற்றும் ரைசோபியம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை அமோனியா வாக்களுக்கு பயன்படுகிறது சூடோமோனஸ் பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனை வெளியேற்றுகிறது அதாவது டி நைட்ரோபிகேஷன் அப்போ நைட்ரஜனை வெளியேற்றும் பாக்டீரியா எதுன்னு கேட்பாங்க சூடோமோனஸ் பாக்டீரியா அடுத்து நைட்ரோபாக்டீரியா நைட்ரோபிகேஷனை தருகிறது அப்போது சரியானுடைய ஆப்ஷன் ஏ கேள்வி எண்பத்தி மூணு பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் மனிதன் மற்றும் கால்நடையில் டேஸ் நோயை ஏற்படுத்தியது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளில் ஆந்த்ராஸ் நோயை ஏற்படுத்துகிறது கேள்வி எண்பத்தி நான்கு மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க மைட்டாசிஸ்னால் உடல் செல்களில் மட்டுமே நடைபெறும் மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டதானா மைட்டாசிஸ் இரு பகுப்பு கொண்டது கிடையாது அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே அதே மைட்டாசிஸ் டூ என் குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகின்றன இரு இருமய செயல்கள் தோன்றுகின்றன கேள்வி எண்பத்தி ஐந்து பின்வரவு நாற்றில் சரியானது எது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுவாச வீதத்துக்கான பார்முலாவை கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சுவாச வீதத்துக்கான பார்முலா என்னன்னா வெளிப்படும் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனின் அளவு சுவாச விதத்துக்கான என்ன வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு டிவைட் பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனின் அளவு அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏதான் சரியானது எண்பத்தி ஆறாவது கேள்வி பின்வரும் பின்வரும் ஒருவித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க ரீசெண்டா அப்போ ஒருவித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகள் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சரே பண்ண முடியும் அப்போ உருவித்தலை தாவரங்கள் விதை உருவித்திலேயே கொண்டது சரி இலைகளில் இணைப்போக்கு நரம்பவை காணப்படும் சரி சல்லிவேர் தொகுப்பு காணப்படும் சரி ஐந்தங்க மலர்கள் காணப்படுகிறதா இருவித்தலை தாவரத்தில் தான் ஐந்தங்க மலர்கள் காணப்படும் அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி அப்போ உருவித்தலை தாவரத்து மூன்று அங்கங்கள் மூன்று மூன்றங்கங்கள் மலர்கள் காணப்படும் இங்கே ஐந்து அங்கன்னு தந்திருக்காங்க மூன்று அங்கன்னா தான் வந்திருக்கணும் அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி எண்பத்தி ஏழாவது கேள்வி புரோகிரியேட்டிக் செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதைன்னு கேட்டிருக்காங்க எந்த கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் புரோகிரியேட்டிக் செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை இவை தெளிவான உட்கரு கிடையாது சரி நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைட்டாசிஸ் மற்றும் யாசிஸ் பிரிதல் நடைபெறுகிறது அடுத்து சவினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது அப்போ கேள்வி என்ன புரோக்ரியாட்டிக் செல்கள் பற்றிய கூற்றுகள் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க தெளிவான உட்கரு கிடையாது தான் நியூக்ளியலஸ் காணப்படுனா காணப்படாது மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல்பெறுதல் நடைபெறுனா நடைபெறாது ஆனால் சவ்வினால் சூழப்பட்ட செல் நுணுறுப்புகள் கிடையாது அதில் புரோக்ரியேட்டில் அப்போ சரியானது ஒன்று மற்றும் நாலு சரி எண்பத்தி எட்டாவது கேள்வி கூற்று காரணம் கூற்று இரத்த மாதிரிகள் எடுக்க தமணிகளை விட சிறைகளே சிறந்தவை காரணம் சிறைகளில் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ சரியானது கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கேள்வி எண்பத்தி ஒன்பது கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிர்களே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முழு சேர்க்கை என்று பெயர் கேள்வி தொண்ணூறு கோடான் என்பது இதன் தொடரில் மூன்று நியூக்ளியரைடுகள் ஆகும் கோடான் என்பது எம்ஆர்என்ஏ கேள்வி தொண்ணூற்றி ஒன்று எந்த ஆர்மோனால் உணர்ச்சி வயப்பட்ட தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது ஸோ உணர்ச்சி வயப்பட்ட தொந்தரவு ஏற்படுது அட்ரினலின் ஆர்மோன் தான் காரணமாக உள்ளன கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு கிளைக்காலிசிஸ் வினைகள் நடைபெறுவது இந்த கிளைகாலிசிஸ் நிச்சயமாக இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ரிப்பீட்டடாக ஒரு டாபிக் கூட கிளைக்காலிஸ் வினைகள் எங்கே நடைபெறும்னா சைட்டோபிளாசத்தில் மற்றும் ஆக்சன் தேவையில்லாத நிலையில் தான் கிளைக்காசிஸ் நடைபெறும் கேள்வி தொண்ணூற்றி மூணு கார்பாக்சி பெப்டிடைசில் உள்ள உலோகம் எது கார்பாக்சி பெப்டிடேஸில் உள்ள உலோகம் துத்தனாகம் கேள்வி தொண்ணூற்றி நான்கு பொறுத்துக உணவு மற்றும் தண்ணீர் உணவு மற்றும் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா எதன் வழியாக கடத்தப்படுகிறதுனா திட திரவ சாதன வழி கடத்துதல் கொசு மற்றும் மீ வந்து பார்த்திங்கன்னா கடத்தி வழி கடத்துதல் துணி மற்றும் ஊசி பொருள் வலி கடத்துதல் எச்சில் அல்லது சளித்துளி அல்லது மற்றும் தூசி வந்து காற்று வலி கடத்துதல் சரியான உடைய ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி பின்வருவனற்றுள் பின்வருவனற்றுள் உயிர் தோன்றலுக்கு மிக இன்றியமையாதது எதுனா நியூக்ளிக் அமிலங்கள் தான் மிக இன்றியமையாதது தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி சரி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி கீழ்காண்பவற்றில் எது சூப்பர் மேன் எனப்படும் மயக்கமூட்டு மருந்து சூப்பர் மேன் எனப்படும் மயக்கமூட்டு மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிட்ட கேள்வி தொண்ணூற்றி ஏழு அழியும் தருவாயிலுள்ள முதுகெலும்பிகள் அதிக எண்ணிக்கையில் எந்த தொகுப்பில் காணப்படுகிறது அழியும் தருவாயிலுள்ள முதுகெலும்பிகள் அதிக எண்ணிக்கையில் மீன்கள் தொகுதியில் காணப்படுகிறது கேள்வி தொண்ணூற்றி எட்டு நைட்ரஜன் காரமானது ரிபோஸ் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் தொகுதியுடன் சேர்ந்து டிஎன்ஏவில் உருவாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைடு கேள்வி தொண்ணூற்றி ஒன்பது புரதத்தில் உள்ள பெப்டைடு பிணைப்பினை உருவாக்கும் கரிம வினை தொகுதி எது புரதத்தில் உள்ள பெப்டைடு பிணைப்பினை உருவாக்கும் கரிம வினை தொகுதி அமைடு கேள்வி நூறு ரேயான் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் எது ரேயான் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் செல்லுலோஸ் ஸோ நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி இருபது வரை பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான மாதிரி தேர்வுக்கான விடைக்குறிப்பு நூற்றி ஒன்றாவது கேள்வி யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் கட்டமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான இலக்கிய நகரம் மற்றும் இசை நகரம் என்று தேர்வான நகரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இலக்கிய நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா கோழிக்கோடும் இசை நகரம் வந்து குவாலியரும் தேர்வு செய்யப்பட்டன சரியான விடை ஆப்ஷன் டெல்லி நூற்றி ரெண்டாவது கேள்வி உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு நுண்ணறிவு பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு மாநாடு இங்கிலாந்தில் நடைபெற்றது கேள்வி நூற்றி மூணு என் என்ற மென்பொருளை வடிவமைத்துள்ள ஆணையம் எது என் என்ற மென்பொருளை வடிவமைத்துள்ள ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் கேள்வி நூற்றி நான்கு தென்னாட்டு ஜான்சிரான் என்று அழைக்கப்பட்ட அஞ்சலை அம்மாளின் திருவுருவ சிலையை சமீபத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கு திறந்து வைத்தார் சரியான விடை கடலூரில் திறந்து வச்சிருப்பாங்க தென்னாட்டின் ஜான்சிரானி என்று அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள் அஞ்சலையம்மாளுடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் திறந்து வைத்திருப்பார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நூற்றி ஐந்து நூற்றி ஐந்தாவது கேள்வி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நடப்போம் நலம் பெறுவோம் என்ற திட்டம் அதாவது எட்டு கிலோமீட்டர் சுகாதார நடைபாதை திட்டம்னு சொல்லலாம் இது எப்போ தொடங்கப்பட்டது நடப்போம் நலம்பெறுவோம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேள்வி நூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான ஆசிய சாம்பியன்ஸ் டிராபியை பெண்கள் ஆக்கி போட்டியில் வென்ற நாடு எது இந்தியா கேள்வி நூற்றி ஏழு சர்வதேச சூரிய கூட்டமைப்பின் தொண்ணூற்றி ஐந்தாவது உறுப்பினராக சேர்ந்த நாடு எது சர்வதேச கூட்டமைப்பின் சோலார் ஐஎஸ்ஏன்னு சொல்லலாம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க இதில் சேர்ந்த நூ தொண்ணூற்றி உறுப்பினராக சேர்ந்த நாடு சிலி கேள்வி நூற்றி எட்டு அரசு பேருந்து தொடர்பான புகார்களை தெரிவிக்க அரசு பேருந்து தொடர்பான புகார்களை தெரிவிக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ள இலவச அலைபேசி எண் என்ன இலவச அலைபேசி எண் எண் ஒன் ஃபார்ட்டி நைன் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி ஒன்பதாவது கேள்வி முப்பத்தி ஏழாவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கப் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் தேசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் அரியானா மாநிலம் அதே தமிழ்நாடு வந்து பத்தாவது இடத்த பிளேஸை பிடிச்சிருக்கும் தேசிய விளையாட்டுப் போட்டியில் கேள்வி நூற்றி பத்து தேசிய கல்வியறிவு தினம் தேசிய கல்வியறிவு தினம் நவம்பர் பதினொன்று இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஎம்பிசியில் கேட்டிருக்காங்க மௌலானா இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சரான மௌலானா அப்துல் கலாம் ஆசாதுடைய பிறந்த தினத்தை தான் தேசிய கல்வியறை தினமாக அனுசரிக்கிறேங்க கேள்வி நூற்றி பதினொன்று எந்த சட்டப்பிரிவின்படி மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவு எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று குறிப்பிடுகிறது ஆர்டிக்கல் இருநூறு கேள்வி நூற்றி பன்னிரெண்டு நை சேத்னா என்பது எதனோடு தொடர்புடையது நை சேத்னா என்பது பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரானது கேள்வி நூற்றி பதிமூணு பொருந்தாத இணை எது உலக நுரையீரல் தினம் நவம்பர் பனிரெண்டு சரி உலக நீரிழிவு தினம் நவம்பர் பதினான்கு சரி சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் நவம்பர் பதினாறு சரி பழங்குடியினர் பெருமை தினம் பழங்குடியினர் பெருமை தினம் நவம்பர் பதினேழான்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழு கிடையாது நவம்பர் பதினைந்து வரும் பழங்குடியினர் பெருமை தினம் பிர்சா முண்டாவின் பிறந்த தான் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடப்படும் சொல்லிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருப்பார் நவம்பர் பதினைந்து தான் பழங்குடியினர் பெருமை தினம் நூற்றி பதினான்காவது கேள்வி பத்தாவது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு இங்கு நடைபெற்றது பத்தாவது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடுனாவே இந்தோனேஷியா தலைநகர் ஜகர்த்தாவில் நடைபெற்றது கேள்வி நூற்றி பதினைந்து வங்கக்கடலில் உருவான புதிலி புய புதிய புயலுக்கு வங்கக்கடலில் உருவான புதிய புயலுக்கு மித்திலி என்று பெயர் வைத்த நாடு மித்திலி என்று பெயர் வைத்த நாடு மாலத்தீவு கேள்வி நூற்றி பதினாறு ஒன்பதாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற்றது ஒன்பதாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்றது நூற்றி பதினேழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகியாக தேர்வான ஷெயினீஸ் பலோசியஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரபஞ்ச அழகி போட்டியில் தேர்வானவங்க பட்டம் பண்ணவங்க ஷெய்னீஸ் பலோசியஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிகரோவா நாட்டை சேர்ந்தவர் கேள்வி நூற்றி பதினெட்டு ஆலண்டா பட்சி என்ற நாவலை எழுதியவர் யார் ஆலண்டா பட்சி என்ற நாவலை எழுதியவர் பெருமாள் முருகன் இந்த நாவலை தழுவி ஆங்கிலத்தில் வந்து ஃபயர்பர்டு என்ற மொழிபெயர்த்திருப்பார் ஜனனி கண்ணன் அவருக்கு வந்து ஜேசிபி பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கும் நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி சர்வதேச சர்வதேச கிரீன் ஆப்பிள் விருதை பெற்ற நிறுவனம் எது சர்வதேச கிரீன் ஆப்பிள் மெ விருதை பெற்ற மெட்ரோ நிறுவனம் எதுனா சென்னை மெட்ரோ நிறுவனம் நூற்றி இருபதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான உலக புகழ்பெற்ற புனைவு இலக்கிய விருதான புக்கர் பரிசை பெற்றவர் எழுத்தாளர் பால் லிஞ்ச் இவர் எழுதிய எந்த நாவலுக்காக இந்த விருதை பெற்றார் ப்ரோ சாங் என்ற நாவலுக்காக பெற்றிருப்பார் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான புக்கர் பரிசை வின் பண்ணது ஃபால் லிஞ்சி அவர் எழுதிய நாவல் வந்து ப்ரோபட் சாங் என்ற நாவலுக்காக வழங்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பொறுத்தவரையும் சயின்ஸ் ஏழாம் வகுப்பு அறிவியல் நூறு கேள்வியிலிருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது கொஸ்டின்ஸும் பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்